ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஓல்டு பேங்கிள் வச்சு ஒரு சூப்பரான ரிவியூஸ் ஐடியாஸ் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி ஓல்டு பேங்கிள்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய எடுத்து வச்சுக்கலாம் என்கிட்ட இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன் ஒரு செட்டில் ஃபோர் பீஸ் இருக்கிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே ஒருவேளை உங்கள் கிட்டே இதை விட நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஒரு செட்டில் ஃபைவ் டு சிக்ஸ் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ செவன் செட் எடுத்துருக்கிறேன் மீதி இருக்கக்கூடியதை வந்துட்டு அப்படியே செட்டாக சேர்த்து வச்சுக்கிறேன் ஓகே இப்போது ஒன்னோட ஒன்று சேர்த்து நம்ம ஒட்டிக்கலாம் நார்மல் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டினா போதும் ஒருவேளை உங்ககிட்ட ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது அப்படின்னா அதை வச்சு ஒட்டிக்கோங்க இப்போதான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையுமே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒட்டி எடுத்துடலாம் இப்போ எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கலராக நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம் ஓகே நான் இன்னைக்கு ரெயின்போ கலர்ஸில் எடுத்துருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஓகே ஒவ்வொரு ரிப்பனாக எடுத்துக்கோங்க ஒரு வேளை உங்ககிட்ட ரிப்பன் இல்லை அப்படின்னா ஓல்டு கிளாத்ஸை கட் பண்ணி கவர் பண்ணிக்கலாம் அதுவுமே இல்லை அப்படின்னா கலர் பேப்பர் கூட கவர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் குளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிப்பனை நல்லா டைட்டாக பிடிச்சி நீங்கள் கவர் பண்ணிக்கணும் ஓகே ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்குமே இது வந்துட்டு பிடிக்கும் ஓகே இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேயா இப்போ ஃபுல்லாக நான் வந்து கவர் பண்ணிட்டே இருக்கிறேன் எல்லா பேங்கிள்ஸ்லேயுமே நீங்கள் டைட்டாக வந்துட்டு பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு மீதி இருக்கிறதையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஓகே பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த கலர்ஃபுல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெட்டு ஆரஞ்சு எல்லோ க்ரீன் அதுக்கப்புறம் லைட் க்ரீன் அதுக்கப்புறம் ப்ளூ இது மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு மேலே உள்ள அந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு மட்டும் நான் வந்து இந்த மாதிரி பேப்பர் வந்து ஸ்ட்ரிப் மாதிரி அட்டாச் பண்ணிக்க போறேன் ஓகே மேலே உள்ள போர்ஷனையும் சேத்து பண்றதுக்காக கொடுத்துருக்குறேன் அது ஒட்டி கட்டும் அதுக்கப்புறமா நம்ம இந்த ரெட் கலர் ஆரஞ்சு கூட இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம் ஓகே இதை ஒரு பென்சில் கேஸா நான் ரெடி பண்ண போறேன் ஸோ ஹைட் வந்து கரெக்டாக இல்லை அதனால ஒரு டேப் ரோல் நான் எடுத்திருக்கிறேன் டேப் ரோல் எடுத்துட்டு அதுக்கு மேல இருக்கக்கூடிய டேப்பை ரிமூவ் பண்ணிட்டு கீழே வந்துட்டு கொஞ்சமா நம்ம கட்டிங்ஸ் வந்து கொடுத்துக்க போகிறோம் எதுக்காக அப்படின்னா இதை பென்சில் கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் ஓகே ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம கட்டிங்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம் இன்னும் ஆழமாக கூட நீங்கள் கட்டிங் கொடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் கொடுத்துருந்தேன் ஓகே ரெண்டு சைடும் ஈக்குவலாக வருதா அப்படின்ட்டு மெஷா பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி அதையுமே கட் பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம் ஓகே இது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேப் ரோவில் நம்ம கலர்ஃபுல்லாக மாற்றணும் ஸோ வயலட் கலரில் ரிப்பன் வச்சு நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன் ஓகே உங்ககிட்ட ரிப்பன் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம் பேப்பர் ஸ்ட்ரிப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பெயிண்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிக்கிறேன் இந்த ஹோலில் வரும்போது நீங்கள் நீட்டாக எடுத்துக்கணும் பார்க்குறதுக்கு அக்யூரட்டாக ஒரு பேங்கிள் மாதிரி அது இருக்கிற மாதிரி இருக்கணும் ஓகே அப்போதான் வந்துட்டு நீட்டா இருக்கும் அதாவது ஒரே ஈவன் லுக்ல வந்துட்டு நமக்கு இருக்கும் ஓகேயா இதை விட பெரிய டேப் ரோல் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேயா அதாவது நான் ஹைட் சொல்றேன் ஓகே இப்போ ஃபுல்லா இத கவர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா அந்த கார்ட்போர்ட் பீஸ் இருக்கு இல்லையா அதை எடுத்து நம்ம ஹோல் மாதிரி போட்டோம் இல்லையா ஸோ அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி ஒட்டிட்டு இந்த பேங்கிள்ஸ் கூட நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ அட்டாச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு மேலே உள்ள போர்ஷன் பண்ணணும் இதை வந்து நான் வந்து டென் பேங்கிள்ஸ் எடுத்திருந்தேன் ரெண்டு செட்டாக பிரித்து ஒட்டி வச்சுருக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி எலாஸ்டிக் எடுத்துருக்கிறேன் எலாஸ்டிக் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஓல்டு மாஸ்கில் இருக்கும் இல்லையா ஸோ அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவுமே நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டிஃபாக தான் நிற்கும் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு சைடுமே இந்த மாதிரி நாட் மாதிரி போட்டுக்கிறேன் ஓகே நீங்கள் வந்து எலாஸ்டிக் சூஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஹைட்டை விட கொஞ்சம் குட்டியாக தான் சூஸ் பண்ணணும் பிகாஸ் அப்போ தான் நமக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு க்ளோஸ் ஆகும் ஓகே இல்லைன்னா லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் ரெண்டு சைடும் நல்லா டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஃபுல்லாகவே நம்ம வந்து பிங்க் கலரில் ரிப்பன் வந்து கவர் பண்ணிக்கலாம் ஓகே அதாவது நம்ம ரெயின்போ கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு கலர் வந்து இந்த மாதிரி பிங்க் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பேங்கிள்ஸ் ஃபுல்லாக நம்ம பிங்க் கலர் ரிப்பன் வச்சு டைஅப் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியாச்சு இந்த எலாஸ்டிக் இந்த மாதிரி இருக்கும் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்குமே ஒரு கார்ட்போர்ட் பீஸ் நம்ம எடுத்துருக்குறோம் ஓகே இந்த பீஸையுமே எடுத்துகிட்டு இதில் பிங்க் கலரில் ஏதாவது நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க நான் வந்து பிங்க் கலர் ஃபோம் ஷீட்டு தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஓகே ஃபோம் ஷீட்டில் ஒட்டிட்டு அதையுமே கரெக்டாக கட் பண்ணி அந்த ரவுண்டுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணியிருந்தேன் கொஞ்சமா கட் பண்ணிருந்தேன் ஓகே கட் பண்ணிட்டு மேலே நம்ம ஒட்டிக்கலாம் இதை நம்ம ஒரு பென்சில் கேஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு வந்துட்டு எதாவது திங்ஸ் போட்டு வச்சுக்கணும் கிளிப்ஸ் அந்த மாதிரி போடணும் அப்படின்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு ரெட் கலர்ல பண்ணியிருந்தோம் இல்லையா வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க அதை ஜாயின் பண்ணாலும் ஒண்ணும் இல்லை நோ ப்ராப்ளம் பட் இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தனால நான் கட் பண்ணிவிட்டேன் இதுவே எனக்கு டைட்டாக தான் இருந்துச்சு க்ளோஸ் பண்றதுக்கு ஓகே இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம டெக்கார் கூட பண்ணிக்கலாம் ஓகே டெக்கார் பண்றது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் இப்போ இந்த பென்சில் கேஸ்குள்ள நம்ம எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன

நல்ல டார்க்கான கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க பிளாக் கலருமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை ஒரு பேப்பரில் நீங்கள் வந்துட்டு கோட்ஸ் மாதிரி எழுதி கூட பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு நம்ம பர்த்டே கிஃப்டாக கூட கொடுத்துக்கலாம் இல்லை நம்ம வீட்லேயே நமக்கு தேவையான திங்ஸாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஸ்கெச் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பென்சில்ஸ் அந்த மாதிரி பென்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கீழே வந்து கொஞ்சம் ஹார்ட் மாதிரி நான் டிசைன் பண்ணிருக்கிறேன் ஓகே இது வந்து பேப்பரில் கட் பண்ணி ஒட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட நேமோட சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானும் என்னோடய வீடியோவில் உங்களோட அவுட்புட்டை ஷேர் பண்ணிக்கிறேன் மேலேயுமே கொஞ்சம் ஹார்ட் மாதிரி போட்டிருக்கிறேன் ஓகே யூனிகார்ன் ஸ்டிக்கர் இல்லை டோரா இந்த மாதிரி எந்த ஸ்டிக்கர் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் ஒட்டிக்கலாம் ஓகே ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு மேலே வந்துட்டு ஃப்ளார் மாதிரி ஒட்டிக்க போகிறேன் ஓகே இந்த ஃப்ளார் வந்து நான் என்கிட்ட இருந்துச்சு ஷாப்பில் வாங்க தான் நீங்கள் வந்து பேப்பர் ஃபிளார் கூட ரெடி பண்ணி இதுக்கு மேலே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் அந்த லீஃபுமே நான் ஒட்டியிருக்கேன் நீங்கள் கட் பண்ணி கூட ஒட்டிக்கலாம் இப்போ நம்மளோட ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ